ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ஆப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி, சவ் சவுரை வச்சு ரொம்ப சுவையாக ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 சின்ன சைஸில் நான் சவ் சவு எடுத்திருக்கேன். இதோட எடை வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருந்தது. பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. அதோட மேல் தோலை நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சவுச்சவுமே தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 1/6 பூண்டுப்பல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வதங்கி வரணும், அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளியும் மசிஞ்சு வரட்டும். எப்பயுமே நம்ம சைட் டிஷ் செய்கிறப்ப வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் இதோட 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க. ஓடு நார் இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. புளி சேர்த்து செய்கிறப்ப தான் சுவை நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து மசாலாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேங்க. 200 ml அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். இது கொஞ்சம் திக்கான பாத்துக்கு இருக்கும். இதே உங்களுக்கு தண்ணியாக இருக்கலான்னா 300 ml கிட்ட தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கூடும், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுது. இப்போ திறந்துட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா சவ் சவுலாம் வெந்திருக்கு. இதை அப்படி நீங்கள் கரண்டியாலும் மசிச்சிக்கலாம், இல்லை மேஷர் இல்லை மத்தால் கூட மசிச்சிக்கங்க. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. மசிச்சிங்கனாலே நல்லா கொஞ்சம் திக்கான பாத்துக்கு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசித்தாலும் மசிச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒன்றும் பாதியும் தெரிகிற மாதிரி கூட மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதோட சுவை கூடுதலாகவும் நல்ல மனமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு கொட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு சோம்பும் நல்லா பொரிஞ்சதும் இதோடு 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா சுருண்டு செவந்து வரணும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல மனமாகவும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதும் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து கடையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சவ் சவ் கடையில் ரெடியாக எடுத்து இதை அப்படியே நீங்கள் சுட சுட பரிமாறலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட கூட சூப்பராக அருமையாக இருக்கும். பூரி, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்து பரிமாறலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வரைக்கும் சாப்பிடாத குட்டீஸ்லாம் கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை அருமையாக இருக்கும். செய்யறதும் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.